சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இன்று திருவிழா தொடங்க உள்ளது. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் 6 அடி உயரத்துடனும் 2 கைகளுடனும் வீற்றிருக்கும் விநாயகரை காண நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்த கோவிலில் 10 நாட்கள் திருவிழா கோலாகலமாக நடைபெறும். அதன்படி முதல் நாள் திருவிழா இன்று தொடங்குகிறது. வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் புதிய பெட்ரோல் டீசல் விற்பனை நிலையம் மற்றும் விவசாய தகவல் தொழில்நுட்ப மையத்தை வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையில் விவசாய தொழில்நுட்ப மையம் தொடங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். வேலூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் சார்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் பயன்பெறக்கூடிய வகையில் நியாயமான எந்தவித தவறுகளும் ஏற்படாத வண்ணத்திலே நியாயமான அளவிலே சரியான அளவிலே எல்லோருக்கும் டீசல் பெட்ரோல் கிடைப்பதற்கு ஏதுவாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் சார்பாக கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் சார்பாக இந்த பகுதியில் புதிய பெட்ரோல் பம்பினை இங்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கோவையைச் சேர்ந்த தங்க நகை தொழிலாளியான ராஜா 150 மில்லிகிராம் தங்கத்தை கொண்டு குழாயில் சொட்டு சொட்டாக தண்ணீர் வருவது போன்ற வடிவத்தை உருவாக்கியுள்ளார். நீரை சேமிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காக அவர் இதனை வடிவமைத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், அரசு அறிவிக்கின்ற பல்வேறு திட்டங்களை பாமர மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் இதுபோன்று பல வடிவங்களை தங்கத்தால் செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் தற்போது உருவாக்கியுள்ள இந்த வடிவத்தை அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு நினைவு பரிசாக வழங்க உள்ளதாகவும் ராஜா தெரிவித்தார். நமக்காக, நாட்டுக்காக, நாளைக்காக அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட நமது மாண்புமிகு ஓய்வறிவியா உழைப்பாளி அண்ணன் எஸ்பி வேலுமணி அண்ணன் அவர்களுடைய ஆணை கிணங்க மழைநீர் சவால் என்ற ஒரு முறையில் முதல் படியாக அந்த சவாலை ஏற்றுக்கொள்ளும் விதமாக ஒரு சிறிய அளவு நுண்ணிய சிற்பத்தை நான் வடிவமைத்திருக்கின்றேன். அதாவது ஒரு தங்கத்திலான ஒரு சிறிய பைப்பு, அதில் 2 துளி நீர் வெளியாவது போல் ஒவ்வொரு துளிகளும் தங்க துளிகளுக்கு சமம் என்ற ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே சொல்லும் விதமாக ஒரு சிற்பியத்தை நான் படைத்திருக்கின்றேன். கடலூர் மாவட்டம் சேத்தியத்தோப்பில் உள்ள மாட்டு வண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் காக்க அரசு உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒரத்தூர் மணல்குவாரி மூலம் சேத்தியாத்தோப்பு, ஆயிப்பேட்டை, பின்னலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள 3000 மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வருமானத்தை ஈட்டி வந்தனர். தற்போது ஒரத்தூர் மணல்குவாரி மூடப்பட்டுள்ளதால் மாற்று இடத்தில் மணல்குவாரி திறந்து தங்களின் நலன் காக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே 8 வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த இளைஞருக்கு 2 இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து மாவட்ட மகளிர் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. மேலும் அத்துமீறி வீட்டினுள் புகுந்த குற்றத்திற்காக 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் 7500 ரூபாய் அபராதமும், அதனை கட்ட தவறும் பட்சத்தில் மேலும் 6 மாத சிறை தண்டனையும் அளித்து நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பை அடுத்து குற்றவாளியான கிருஷ்ணாவை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.